இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபிகளை எண்ணி ஒரு நாளும் நம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட தேவன் சாட்சி கொடுத்ததான தேவ மனிதர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு பவுலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பவுலை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுத்தார்? ஆண்டவர் பவுலை குறித்து சொன்ன சாட்சியில் பவுல் உறுதியாக இருந்தார், நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:15 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் அனனியாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். பவுல் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து கூட கர்த்தர் கேட்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக இப்படிப்பட்டதான சாட்சி உன் வாழ்க்கையிலே நான் கொடுக்க நீ பாத்திரவனாக இருக்கிறாயா, யோசித்து பார் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். பவுலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய பவுல், என் நாமத்தை அறிவிக்க கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். இன்னைக்கு நம்மையும் கூட கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதால் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியம் நிற்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய சித்தம். அதனால தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட படியால் மாத்திரம்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறீங்க. கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு அடையாளம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நம்ம தேடி போகலை, அவர் நம்மை தேடி வந்தார், அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவரை நாம் எப்படி யோசித்து பார்க்கிறோம், சிந்தித்து பாருங்கள். மனிதருக்கு கொடுக்கறதான அந்த முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு முதலிடம் நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுக்குறோம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்கிறதான ஒரு விசுவாசம் என்கிறதான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் ஆண்டவர் நமக்கென்று சொல்லி ஒரு ஸ்பெஷல் பிளான்ஸ், ஒரு பெரிய திட்டங்களை, ஒரு விசேஷமான திட்டங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருப்பார். அவருடைய திட்டங்கள் விசேஷமாக இருக்கிற மாத்திரத்தினால் மாத்திரமே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, பவுல் எங்கோ சென்று கொண்டிருந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படியோ சென்று கொண்டிருந்தது. ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த பவுலையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் பவுலுக்கென்று ஒரு அழகான திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய ஊழிய திட்டங்கள் அநேகமாக இருந்தது. அவரை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து எல்லைகளிலும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். இப்படிப்பட்டதான திட்டங்களை பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருந்ததால் இன்றைக்கி பவுலை குறித்து நாம் பேசித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கி அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இன்றைக்கி அந்த தெரிந்து கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு, ஆண்டவரே நீங்கள் என்ன அழைத்தீங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்க, அதை நான் பெற்றிருக்கிறேன், ஆனால் அதற்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேனா? யோசித்து பார்க்கிறேன், யோசித்து பாருங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்கள். இலவசமாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால் அதனுடைய மதிப்பை நாம் உணராமல் போயிருக்கிறோம். ஏதோ விலை கிரயம் பொறுத்து ஏதோ ஒரு காரியத்தை நாம் வாங்கியிருப்போமானால் அதை நாம் உணர்ந்திருப்போம். ஆனால் இலவசமாய் ஆண்டவரிடத்து ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து தன்னுடைய ஜீவ பாதையிலே நம்ம நடத்தி கொண்டிருக்கிறதுனால் நமக்கு அது உணராமல் போயிருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே அப்படி இல்லை சுவாமி, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டதை ஆண்டவரை நான் உணர்கிறேன், இதற்காக நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்களோ அந்த தெரிந்து கொள்ளுதலின் ஓட்டத்தை நான் உண்மையாக உத்தமமாக ஓடி முடிக்க நீங்கள் எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்க. பவுலை ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக, அநேகருக்கு தன்னை குறித்து பிரசங்கிக்கும்படியாக, தன்னை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்ளுதலை பவுல் உணர்ந்தா, அந்த தெரிந்து கொள்ளுதலை பவுல் உணர்ந்து அதன்படி நடக்க ஆரம்பித்தார். எனவேதான் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன். ஆண்டவர் பவுலை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த ஓட்டத்தை அவர் புரிந்து கொண்டு அந்த ஓட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கி அனைவருடைய கல்லறைகளில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டதான அந்த பாத்திரங்கள் உண்மையாக தன்னுடைய ஓட்டங்களை முடித்தார்களா என்று சொல்லி ஆண்டவர் தான் தெரியும். இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டு, நீ அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன என்பதை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ உணர்ந்து கொண்டு அந்த ஓட்டத்தில் நீ ஓடு. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி இப்போது நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீ சொல்ல வேண்டுமானா? ஆண்டவர் உனக்காக எந்த காரியத்தை தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தில் உண்மையும் உத்தமமாய் ஓடும்.
வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவர் எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீத 4:3 சொல்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஓ வாழ்க்கைக்காக இல்லை, ஆண்டவர் தனக்காக, ஆண்டவருக்காக நீ வாழும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கி ஒருவேளை நம்ம இடத்துல கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் ஒரு எண்ணம் இருக்கிறதா? உங்களுடைய பக்தி யார் மேலே இருக்கிறது? ஆண்டவரிடத்துல பக்தியாக நம்ம இருக்கிறோமா? ஆண்டவரிடத்துல விசுவாசமாக நம்ம இருக்கிறோமா? இல்லை ஹார்ட்ஸில் ஒரு கால், சேத்துல ஒரு கால் நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அந்த பக்தி விருத்தி அடையாததன் காரணத்தினால் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை நாம் உணராமல் போகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தை உண்மையும் உத்தமமாய் நாம் பின்பற்ற வேண்டும். 1 பேதுரு 2:9 இப்படியாக சொல்கிறது, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜகிரியமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியுமாய் அவர்களுக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, உங்களை அந்தகாரத்தில் நின்று அழைத்து வந்தவராகிய அந்த ஆண்டவருக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் காணப்படுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம், நாம் ஆண்டவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக இருக்கிற ஒரு சந்ததியாய் இருக்கிறோமா? நீங்கள் அழைத்த அழைப்பில் உறுதியாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அவளை குறித்து சாட்சி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நாம் சாட்சி கொடுக்க வேண்டும். நான் அவனை தெரிந்து கொண்டேன், அந்த தெரிந்து கொண்ட ஓட்டத்தை அவன் உற்சாகமாய் உண்மையாய் ஓடி முடித்தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நம்ம ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போம். இவன் தாமே கேட்ட இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பானாக. கண்களை மூடி நம்ம செமிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இறக்கமிருந்த பரலோக பிதாவே, அப்பா இயேசு சுவாமி, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தனை செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டு என்பது நாங்கள் விசுவாசிக்கிற சுவாமி. ஆண்டவரே, நீர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரமாய் நாங்கள் மாற்றப்பட்டபடியால் உமக்கு நன்றி ஆண்டவர். இயேசுப்பா, நீங்கள் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீங்களோ அந்த ஓட்டத்தை ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் உற்சாகமாய் ஓட உண்மையாய் அதில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக சொல்லிக்கிறோமப்பா. ஆவியானவர், அப்படிப்பட்டதான கிருபைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உமக்கே துதிகணம் மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரேப்பா, பவுலை போல நாங்களும் உடைய சமூகத்தில் சாட்சி பெற நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. துதிகண மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராமேஸ்வரம் மூலம் செபிக்கிறோம். எங்கள் செபிக்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.